Taste Daily. Taste the Daily. ஹலோ, என்ன ஆளாம் காட்ட முடியாது? ஏன் என்ன முடியாது? என் வைஃப் எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை செஞ்சு வச்சிருக்கா. அது எப்படி இருக்குன்னு என் ஜூனியர் சாப்பிட்டு பார்த்து சொன்னா தானே அதை நான் சாப்பிட முடியும். நான் ஊட்டி விட்றது ஒன்றும் உனக்கு இல்லை, இது ஜூனியருக்கு. பயத்துற சூப்பர். சொல்லும் இந்த சமையலுக்காக உங்க அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாமா? முதல்ல சாப்பிடுங்க. ஓகே, இந்த விக்ரம் தான் எனக்கு வேணும். இந்த விக்ரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்க்ல எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அத வாசல்லயே கழட்டி வச்சுட்டு ஏ விக்ரமா, வீட்டுக்குள்ள வர விக்ரம் தான் எனக்கு வேணும். நான் ட்ரை பண்றேன். ஆனா எங்க அப்படி இருக்க விடுறானுங்க? ஏ, என்ன பிரச்சனை? என்கிட்ட மூக்கொடைஞ்சு யூனிஃபார்மை இழந்தானே அந்த கிரிமினல் எக்ஸ் போலீஸ்மேன், அவன் மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டான். என்னது, யார சொல்றீங்க? தீனதயாளனா மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டானா? அவன கமிஷனர் தானங்க டிஸ்மிஸ் பண்ணாரு. டிஸ்மிஸ் ஆனவன் எப்படி மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ண முடியும்? எனக்கும் புரியல. அது எங்கேயோ யாரையோ பிடிச்சு ஜாயின் பண்ணிருக்கான். அது எப்படி? அசிஸ்டன்ட் கமிஷனரா எனக்கு சீனியரா? எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? மேலதிகாரிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா? அந்த தீனதயால எத்தனையோ கிரிமினல் வேலையில சம்பந்தப்பட்டிருக்கான். அது எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சு தானே நீங்க அவனை டிஸ்மிஸ் பண்ண வச்சீங்க. இப்போ மறுபடியும் ப்ரமோஷன் ஆகி வரானா? இந்த உலகத்துல நீதி நேர்மை இதுக்கெல்லாம் மரியாதையே இல்லையாங்க. விஷயத்தை கேட்ட உனக்கே இவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குல்ல? அந்த ராஸ்கலை மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்மில் நான் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்திருக்கும். என் ஸ்டேஷன் தான் இப்போ அவனுக்கு ஆஃபீஸ். தெனாவட்டாக டியூட்டியில் ஜாயின் பண்ணி என் டேபிளுக்கு நேர் எதிராக டேபிளை போட சொல்லி எனக்கு நேராக காலை நீட்டி உக்காண்டிருக்கான். யூனிஃபார்முக்கு ஐட்டாம விட மாட்டானா? சேலஞ்ச்லாம் பண்ணுறான். இந்த விஷயத்தை நீங்கள் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே? அதை ஏன் கேட்குறேனியா? இவன சும்மாவா அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கான்? பழைய கமிஷனரை வேலையை விட்டு தூக்க வச்சு இவனுக்கு வசதியாக புது கமிஷனரை அங்கே உட்கார வச்சு இந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த புது கமிஷனர்கிட்ட போய் நியாயம் கேட்டால் நீ இந்த விஷயத்தெல்லாம் கேட்காத உன் வேலையை நீ பாருன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறான். எனக்கு கோபம் வந்ததுன்னா இறங்கி அடிச்சிருவேன்னு அந்த தீனதயாளனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் கையில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி என்னை ஏதாவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். அவர் கிரிமினல்னு தெரிஞ்சும் என்னால் அவனை ஒன்றுமே பண்ண முடியல. அதான் வெறுப்பாக இருக்கு. எனக்கும் வெறுப்பாக தாங்க இருக்கு. ஒரு பக்கம் மாயாவோட தொல்லை, இப்போ இந்த தீனதயாளன் பிரச்சனை. நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க விக்ரம். ஷோ, டோன்ட் வரி பேபி. என் இனியா என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. இது என்ன, இவ்வளோ நேரம் டென்ஷனா இருந்துட்டு இப்போ திடீர்னு முத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? கோபக்காரர் முத்தத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது. மரியாதையா சாப்பிடுங்க. என்ன என்ன பண்றீங்க? அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. நான் என் ஜூனியருக்கு முத்தம் கொடுக்க போறேன். மை டியர் ஜூனியர், டாடி உனக்கு முத்தம் கொடுக்கட்டுமா? சரி, எந்திரி போலாம். எதுக்கு? எந்திரி சொல்றேன்.
என்ன சொல்லுங்க? அதாவது என்ன பண்றீங்க விக்ரம்? சோ என் ஜூனியருக்கு முத்தம் கொடுத்தா பத்தாதாமா, அவங்க அம்மாவுக்கும் முத்தம் கொடுக்கணுமா? அதனால மேல போய் செல்லம் கொஞ்சம். ஐயோ வேணா வேணா, பரவாயில்ல விக்ரம், ப்ளீஸ் 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 வேணா விக்ரம். சே, பேப்பர்ல ஏதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல நியூஸ் போடுறாங்களா? எல்லாம் குடிபோதைய ஒழிக்கிற நியூஸாவே போடுறாங்க. ஏ திவ்யா, அந்த மார்க் விஷயமா அடுத்து என்னடி பண்ண போறீங்க? அடுத்து மினிஸ்டர் பார்த்து தான்க்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மினிஸ்டர் ஊர்ல இல்ல, அவர் வந்த உடனே இனியாக்கா கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, கொஞ்சம் வாங்க. நா, இங்க திவ்யாங்கிறது? ஆமா, எங்க வீட்டு பொண்ணு தான். என்ன வேணும்? அப்போ நீங்க திவ்யாவோட மாமா மூர்த்தியா? ஆமா, நீங்க யாரு? நான் திவ்யா படிக்கிற ஸ்கூல் சேர்மனோட பிஏ. எங்க சேர்மன் உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு வர சொன்னாரு. ஆஹா, ஒரு ஸ்கூல் சேர்மேனே காரை போட்டு பிஏ அனுப்பியிருக்காருனா இது செம்ம மேட்டரா தான் இருக்கும். வாங்க சார், உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க. அக்கா, இவர் எங்க ஸ்கூல் சேர்மனோட பிஏ ஹரி சார். வாங்க சார், உள்ள வாங்க 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 வாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் சார், உட்காருங்க. சார், காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நான் நேரா விஷயத்துக்கே வந்தறேன். சொல்லுங்க சார். திவ்யாவும் அந்த இனியாவும் சேர்ந்து பண்ற காரியம் எங்க சேர்மனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏமா திவ்யா சார், நீ ஏமா அந்த இனியா கூட சேர்ந்துகிட்டு நம்ம ஸ்கூல் பேரையும் சேர்மேனோட பேரையும் கெடுக்கற? நீ என்ன நினைக்கிறியோ சொல்லு சார். நான் நல்லா படிக்கிற பொண்ணு தானே சார், எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனா ஃபெயில் மார்க் போட்டா என்ன சார் அர்த்தம்? அப்ப எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணவங்க முட்டாளுங்கன்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல சார், நானும் புரியாம பேசாதம்மா. நீ எக்ஸாம் சரியா எழுதல, அதனால மார்க் சரியா கிடைக்கல, அதுக்காக படிச்ச ஸ்கூல் பேரை நன்றி இல்லாம கெடுப்பியா? சார், நான் என்ன சார் பேரை கெடுத்தேன்? எனக்கு நியாயம் வேணும்னு தானே சார் நான் கேட்டேன். நான் எழுதுனதுக்கு எனக்கு மார்க் வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு தானே சார் பெருமை? ஸ்கூலுக்கு ஏற்கனவே பெருமை இருக்கு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பண்ணாத. இல்ல சார், ரீவாலுவேஷன்ல எனக்கு மார்க் கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அது நடக்காதுமா. நீ பண்ற காரியத்தினால சேர்மன் ரொம்ப மனசு வருத்தம் அடைஞ்சிருக்காரு. நீ மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதெல்லாம் தெரிஞ்சு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு. ஆனாலும் உன் மேல இறக்கப்பட்டு நீ கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீ இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது. வேணா அடுத்த அரியர் செலுத்தி பாஸ் பண்ணிக்க. இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருமா? இந்தா ஆஹா, பணம் வேற இவ்வளவு இருக்கே சார். இப்ப எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம் சார், எங்க பொண்ணுக்கு சேர வேண்டிய நியாயத்தை மட்டும் வாங்கி கொடுங்க சார், அது போதும் சார். அடி ஏண்டி கூறு கட்டவள, இவ்வளவு பெரிய மனுஷன் அந்த சேர்மேன், அவர் பெருந்தன்மையே பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, நீயும் உன் தங்கச்சியும் திமிரத்து போய் பேசிட்டு இருக்கீங்க. அவர் தான் அடுத்த எக்ஸாம் எழுத சொல்றாருல, அப்புறம் என்ன சார்? அது என்ன பேப்பர் சார்? அதுல நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? அது இனிமே நான் ரீவாலுவேஷன்லாம் கேட்க மாட்டேன். நான் எழுதுனதுக்கு தான் எனக்கு மார்க் கிடைச்சிருக்கு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சேர்மேன் சார் பேருக்கு நீ எழுதி கொடுத்த மாதிரி டைப் பண்ணிருக்கு. நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்த போட்டு. இல்ல சார், நான் கையெழுத்து போட மாட்டேன். அரஞ்சன்னு வைக்க, பல்லுகள் எல்லாம் உடைஞ்சிரும்.
டேஸ்ட் தி டெய்லி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.